ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சத்துணவு மாவில் எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து மாவு சலிச்சுட்டு அதில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு காய்ச்சின பால் அல்லது தண்ணினாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிடணும். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இட்லி தட்டில் வந்து இடியாப்பம் புளிகிற மாதிரி இடியாப்பம் புளிஞ்சு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சு 10 நிமிஷம் அவிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், நல்ல மணமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களாம் மாவு சாப்பிடாட்டினாலும் இப்படி அவிச்சு இதை இடியாப்பம் மாதிரி அவிச்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது, ஹெல்த்தி ஃபுட்டு பார்த்திங்கன்னா அந்த பாப்பா ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்ருக்கான்.